நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட பெல் பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் க்ளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொளத்தூரை அடுத்த விநாயகபுரத்தில் வசித்து வந்தவர்தான் அன்வர் பாஷா வயது முப்பத்தொன்னு ஆட்டோ டிரைவர் அணையவர் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் அவர் கொளத்தூர் ரெட்டிரி சந்திப்பு அருகே ஆட்டோவை நிறுத்திவிட்டு தன்னுடைய தாயாருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் திடீரென பயங்கரமான ஆயுதங்களால் அன்வர் பாஷாவை சுற்றி வளைத்து வெட்டினார் அதிர்ச்சியடைந்த அவர் கொலைவெறியுடன் கும்பலிடமிருந்து தப்பி ஓடினார் ஆனால் மர்ம கும்பல் அன்வர் பாஷாவை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டினார் தலை கழுத்தில் பலத்த காயமடைந்த அன்வர் பாஷா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் உடனே கொலை கும்பல் அங்கிருந்து ஆட்டோவில் தப்பி சென்று விட்டனர் இது குறித்து ராஜமங்கலம் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது துணை கமிஷனர் முத்துசாமி உதவி கமிஷனரான அகஸ்டின் ஜெயபால் ஜெயராமன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் இதில் கள்ளக்காதல் தகராறில் அன்வர் பாஷா கொலை செய்யப்பட்டு இருப்பதும் தெரியவந்தது அன்வர் பாஷாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த லட்சுமி என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்தது இது லட்சுமியின் மகன் பெரிய அஜித்துக்கு தெரிந்தது அவர் அன்வர் பாஷாவை கண்டித்துள்ளார் மேலும் தனது தாயுடனான கள்ளத் தொடர்பை கைவிடும்படியும் எச்சரித்தார் ஆனால் அன்வர் பாஷா கள்ளக்காதலான லட்சுமியுடனான தொடர்பை துண்டிக்கவில்லை தொடர்ந்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் நேற்று இரவு அன்வர் பாஷா தனது தாயுடன் பேசிக் கொண்டிருந்த போது அருகில் கள்ளக்காதையான லட்சுமியும் இருந்ததாக தெரிகிறது அப்போது அங்கு வந்த லட்சுமியின் மகன் பெரிய அஜித் மற்றும் அவரது கூட்டாளிகள் அன்வர் பாஷாவை வெட்டி கொலை செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது கொலையுண்ட அன்வர் பாஷாவுக்கு பெரிய அஜித்துக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மோதல் இருந்து வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெரிய அஜித்தின் காதை அன்வர் பாஷா அறுத்துள்ளார் அதேபோல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரிய அஜித்தும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து அன்வர் பாஷாவை கையை வெட்டியும் உள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது அன்வர் பாஷாவுக்கு பர்வின் என்ற மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர் அவரது மனைவி கருத்து வேறுபாடால் பிரிந்து தனது குழந்தையுடன் புளியந்தோப்பில் தனியாக வசித்து வருகிறார் தலைமறைவான பெரிய அஜித்தை போலீசார் தேடி வருகிறார்கள் அவர் சிக்கினால்தான் கொலை வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா கூட்டாளிகள் யார் யார் என்பதும் தெரியவரும்